ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திருமங்கலம் பார்முலாவை திமுக முறியடித்துள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய நாள் முதல் வாக்காளர்களுக்கு பணமழை பொழிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நடுநிலையோடு செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை ரத்து செய்யக்கோரி பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பதிலளிக்க பழனிசாமி தரப்புக்கு மார்ச் 17 வரை உயர்நீதிமன்றம் அவகாசம் அளித்துள்ளது. கடந்த ஜூலை 11 அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்யக்கோரி பன்னீர்செல்வம் தரப்பு தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கியது, எடப்பாடி பழனிசாமியை இடைக்கால பொதுச் செயலாளராக நியமித்தது உள்ளிட்ட தீர்மானங்களை ரத்து செய்யக்கோரிய வழக்கை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி விசாரித்தார். அப்போது எதிர்மனுதாரரிடம் விளக்கம் கேட்காமல் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் வழக்கு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு பதிலளிக்க மார்ச் 17 வரை அவகாசம் கொடுத்தாா்.